இன்று கோவையில் நடைபெறும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திருவிழாவில் நாம் இருக்கிறோம். நம் அரங்கிற்கு வந்திருக்கும் நண்பர் திருமுருகன் அவர்கள் ஹேர் கார்பு என்ற ஒரு கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவருடைய சக்சஸ் ஸ்டோரியை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். உங்களுடைய பின்னணியை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யார், எந்த ஊர், எப்படி இந்த தொழிலை தொடங்கினீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் பிறந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான், பேஸ்ட் அவுட்டாக. இதுக்கு முன்னாடி ஒரு சில கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வரலாம்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டிக் சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபியூர் ஸ்டார்ட் அப் நம்ம பண்ணோம். ரெண்டு மூணு பிஸ்னஸில் தோத்தேன். மூணாவது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சோஃபா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட். என்ன படிச்சீங்க நீங்கள்? நான் வந்துட்டு பிபிஏ முடிச்சிருக்கேன். பிபிஏ முடிச்சு கோயம்புத்தூருக்கு தான் படித்தேன் நான். இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ சின்ன மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு நல்ல ஒரு பிராண்டை நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை என்ன மாதிரி, எப்படி அந்த என்ன மாதிரி பிஸ்னஸா நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க? ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணுறப்போ வெறும் சாக்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம். சாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ஒன் ஆர் டூ டிசைன்ஸ் மட்டும் தான் நம்மளால ப்ரொக்யூர் பண்ண முடிஞ்சது அந்த டைம்ல. நான் எம்ஓக்யூன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும் மேனுஃபேக்சரிங்னு போகிறப்போ. ஸோ அந்த வெறும் ரெண்டு டிசைன்ஸை வச்சு நம்ம ஒவ்வொரு ரீட்டெயிலரை கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நிறைய ஐடியாஸ் நம்ம கையெழுத்து பண்ணி அடுத்தடுத்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணி இப்போ ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சாக்ஸஸை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று கம்ஃபர்டபுள் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன ஒரு பிராண்டாக மாறியிருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் நியூட்ரலாக மாறிட்டோம். அதாவது இது ஆண் தான் போடணும், பெண் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லாமல் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோங்க. சாக்ஸ் ஆகட்டும், டிஷர்ட்ஸ் ஆகட்டும், ரெண்டுமே விலை குறைவா கொடுக்குறீங்க. உங்களோட இதுல ஸ்பெஷாலிட்டி எது இருக்கா உங்களோட கார்மெண்ட்ஸ்ல? நம்ம இதுல வந்து என்னன்னா ரொம்ப கோசினஸா இருக்கும், அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு நாள் பூரா வேர் பண்ணிட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த இச்னஸ் வர்றது, பேட் ஸ்மெல் வர்றது, அப்புறம் அரிசிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வராது. ஏன்னா ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் சோர்ஸ் பண்றப்போ நம்ம கேர்ஃபுல்லா சோர்ஸ் பண்றோம். அதனால என்னன்னா கஸ்டமர்னால ரொம்ப நேரம் அது யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டியோ இல்லை அந்த பேட் ஸ்மெல் வர்றதோ அது வந்துட்டு வராது. நல்லா கம்ஃபர்டபுளான கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் ப்ரைஸ் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது நம்ம கொடுக்குற கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மற்ற பிராண்டில் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம வந்து ரொம்ப எத்தனை வகையான ப்ராடக்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க? சாக்ஸ்ன்னு வந்து பார்த்துட்டோம்னா பிறந்த குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா கேட்டகரியிலையுமே பண்ணிட்டுருக்கோம். டிஷர்ட்ஸ் வந்துட்டு ரெண்டு வயசுலேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இப்போ இது மார்க்கெட் பண்றதுக்கு என்னென்ன உத்திகள்? நீ என்ன ஒரு தொழில் தொடங்கணும்னே நம்ம வளர முடியாது, அப்புறம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கிறீங்க, அதை எப்படி மார்க்கெட் பண்ணும்? இப்போ இனிஷியலா வந்துட்டு நான் என்னோட மிஸ்ஸஸ் ரெண்டு பேரும் அந்த பிசினஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நான் தான் டோர் டு டோர், அதாவது டோர் டு டோர் நான் தான் நாக் பண்ணேன். நிறைய நாலேஜ் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆன்லைனில் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண கற்றுக்கிட்டோம். நிறைய கோர்சஸ் படித்தோம் ஆன்லைன்லேயே, கொஞ்சம் கோர்சஸ் படித்து அதில் நம்ம தெரிஞ்சதில்ல. அப்புறம் மற்ற எங்கள் கம்பெனி மாதிரியே மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வளர்ந்துருப்பாங்களே அவங்களோட நாலேஜ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் எடுத்துட்டோம். அப்புறம் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் எல்லாம் நிறைய நாங்கள் அட்டன் பண்ணுவோம். எங்கேயாகட்டும் வெளியூராகட்டும் நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். குரூப் லேர்னிங் நிறைய கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் டான்சீட்ல எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரிலாம் பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இப்போ தொழில் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல எந்த அளவுக்கு இது வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகல. ரெண்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். மேனுஃபேக்சரிங் நீங்க பண்றீங்க? மேனுஃபேக்சர் கிடையாது, ஒரு 4 மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நாங்க பார்ட்னர் பண்ணியிருக்கோம். அவங்க ப்ராடக்ட் அவங்க ரெடி பண்ணி, ஆமா, மத்த எங்கனால வந்து மத்த பிராண்ட்ஸ்க்கு கூட சப்ளை பண்ண முடியும். லைக் இப்போ ஆல்ரெடி நாங்க ஒரு 2-3 பிராண்ட் நம்ம டொமஸ்டிக்லயே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிளாசிக் போலோ நிறுவனம் அவங்களுக்கு நாம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கிராக்கடையில் நம்ம பார்ட்னர் பண்ணிட்டு இருக்க, அப்படி அது மாதிரி நம்ம பிராண்ட்ஸுக்கு சப்ளை பண்ற அளவுக்கு எங்களால பண்ண முடியும். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. ஆமா, இப்போ நீங்கள் தொடங்கினதுக்கும் இன்று 3 ஆண்டுகள் கடந்த பிறகு எந்த அளவு வளர்ச்சி எப்படி இருக்கு? இது வந்து எங்களால் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஒரு பக்கம் போகணும், தூரம் போகணும். இல்லை நாங்கள் எங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நாங்கள் குளோபலாக போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கோம். எங்களோட இன்னரோட மைண்ட் செட் ஆகட்டும், எங்களோட பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் ஆகட்டும், எல்லாமே நம்ம கொஞ்சம் க்ரோ பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இது வந்துட்டு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இன்னும் நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இல்லை மற்ற இளைஞர்களுக்கு, ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஐடியாஸ் நீங்களாகவே எடுத்துக்கோங்க. யார்கிட்ட போய் கேட்கறத விட நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை போய் நீங்கள் உங்களோட கஸ்டமர்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 50-100 பேர்த்துக்கிட்டையாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள காசு போடுங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கினோடனே நமக்கு என்ன தடைகள் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம தான் தடை வேற ஒண்ணும் இல்ல. ஸ்டார்ட் அப்னு எடுத்துட்டோம்னா நம்ம என்ன நினைக்கணும், யாரோ கண்டுபிடிச்சவனும் மனுஷன் தான்.
ட்ரெயினை கண்டுபிடிச்சதும் மனுஷன் தான். ஸோ நம்ம தான் எல்லாத்துக்கும் தடைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எந்த அளவுக்கு நம்ம எந்திரிச்சு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டோர் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? எங்களோட வந்துட்டு எங்களோட விஷன் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒவ்வொரு இப்போ ரிலையன்ஸ் ஆகட்டும், டாட்டா ஆகட்டும், எல்லா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே அவங்களோட ப்ராடக்ட் இருக்கும். அதே மாதிரி எங்களோட ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகணுங்கிறது எங்களோட விஷன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.